குறள் 435 அதிகாரம் குற்றம் கடிதல் பால் பொருட்பால் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். விளக்கம்: தனக்கு ஒரு குற்றம் வருவதற்கு முன்பே வராமல் காத்துக் கொள்ளாத அரசு நெருப்பின் முன் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் அழிந்து போகும். இந்த குறள் எனக்கு எதை நினைவுறுத்துகிறது என்றால், சார்ஸ் வைரஸ் வரும்பொழுதே சீனாவின் வனவிலங்கு விற்பனை நிலையங்களே காரணம் என்பதை அறிந்து அதை மூடியிருக்கலாம். இன்று உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸை தடுத்திருக்கலாம். இன்றளவிலும் கூட நிரந்தரமாக விற்பனை நிலையத்தை தடை செய்வது பற்றிய முடிவுகள் எடுக்கப்படவில்லையே என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது. இவ்வளவு தொழில்நுட்பங்கள் நிறைந்திருக்கும் உலகில் வாழ்ந்தும் கூட வருமுன் காப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளவில்லையே. ஆகவே இனிவரும் காலங்களிலாவது வருமுன்னே காப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோமாக.